எதீந்திரே பிராபல்யம் என்பது அதிலே சாத்தியம். இப்பொழுது எதீந்திரத்திலே பிராபல்யம் என்பது நமக்கு உத்தேயம், அதற்கு உபாயம் என்னவென்றால் ரம்யஜா மாத்திரமொழி வந்தே. அப்படிப்பட்ட பிரகடனாக இருக்கின்ற ரம்யஜா மாத்திரமொழி அந்த இடத்துல கூட ஆச்சாரியார்கள் அனைவரும் வேத சொரூபம் பிரம்ம சொரூபம். ராமானுஜம் என்று சொன்னால் ராம சப்தத்திலே நமக்கு பரமாத்மா இருக்கிறார், அகார வாச்சியனாக. அணு சப்தத்திலே மகார வாச்சியமான ஜீவன் இருக்கிறார். ராம சப்தமே என்னவென்றால் ராமா என்று சீதைக்கு பெயர். அப்படிப்பட்ட தயா ரமயா ரமமானாக ராமை துச்சதை என்று அதிலே அந்தர்முகமாக இருக்கவே பிராட்டி. அதனால அங்கே உகார வாட்சியும் அங்கே அந்தர்கிட்டமாக இருக்கும். இது போல ரம்யஜா மாத்திரமொழி சப்தத்திலையும் ரம்யஜா மாதா என்றால் அகார வாட்சியம். முனி சப்தத்தினாலே ஒரு சேதனம், ஒரு விசிஷ்ட சேதனம், விரட்சண சேதனன் மகார வாட்சியம். அந்த ரம்யஜா மாதா அழகி மனவாள் என்றால் மனாட்டி இல்லாமல் மனவாளன் என்று காட்டும். ஆக உகார வாட்சியான பிராட்டி என்று அந்த அப்படின்னாலே நீங்கள் சொல்லும் பொழுது பிரணவ முதலான ஓங்காரங்களை சொன்னால் அது கேவல வைத்தியர்களுக்கு ஓங்காரம் தெரியும். ஆனால் ஓங்காரமானது சுருங்கி இருப்பது, அதனுடைய உட்பொருள் பூர்ணமாக பொழிந்திருப்பது ஓங்காரம் மொட்டு. ஆச்சாரனுடைய திருநாமம் மலர், ஓங்காரம் காய். ஆச்சாரனுடைய திருநாமத்தை அது கரிந்த கனியாக கருத வேண்டும். ஓங்காரத்திலே வைத்தியர்களுக்கு என்ன ஒரு பிரதிபத்து இருக்கிறதோ அதை காட்டும் லட்சம் பங்கு ஆச்சாரிய நாமங்களில் இருக்க வேண்டும். அதனால அமிழா மாற்ற முடியும் என்று சொன்னாலே பிரணவத்தை நாம் அனுசந்தானம் செய்ய பலன் கிடைக்கிறது. அப்படிப்பட்டுள்ள இந்த மனவாள மாமல்களுடைய வைபவத்தை கேட்பதும் அதை நிச்சலம் நினைப்பதும் இடமாறும் சிந்தித்து உள்ளதாம் முருகி குடல்களுக்கு கொழுந்து உடம்பதாம் கண்ணுநீர் சோழ என்பது போல அனுபூதி பரமாக பார்த்ததுதான் ஒவ்வொரு வைஷ்ணவனுக்கு நித்தியான சந்தேகம் நித்தியானுஷ்டானம் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய பெருமைகளை சொல்கிறார். தென்னரங்களுடைய திருவர்களுக்கு தாங்கள் இலக்காக பெற்றுவிட்டோம் என்கிறார். பிறகு காரிமாறனுடைய கதைகளை எல்லாம் உணவாக பெற்றோம். திருவரங்க முதலான திருப்பதிகளை இருப்பாக பெற்றிருக்கிறோம். பிறகு மதுரவனுடைய சொற்படி சர்மபுரவன் இஷ்டையில் இருக்கிறோம். குருவர்களுடைய மொழிகளை எல்லாம் எண்ணத்திலே நாம் எண்ணி எண்ணி அதே பொழுதுபோக்காக கொண்டிருக்கிறோம். பிறவற்றிலே நாம் எண்ணும் செலுத்தாமை பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் ஒரு கட்டிலே வைத்து பிறந்திருக்கம் பொறாமை எல்லாம் பெருமையும் பெற்றவை என்று இறுதியிலே சொல்கிறார். அதனால இத்தனை குணங்கள் வருவதற்கு எத்தனை பிரயத்தனப்பட வேண்டுமோ அதை காட்டிலும் அதிக பங்கு பிரயத்தனம் இல்லை பெற வேண்டும். எப்படி சொல்வார்கள், தேவதாந்திரங்கள் எல்லாம் விடுவதற்கு ஒரு பெரிய மலை காட்ட வேண்டும், அதை காட்டிலும் பெரிய மலை சாதனாந்திரங்களை தாண்டுவது, அதை காட்டும் பெரிய மலை பிரயோஜனாந்திரங்களை தாண்டுவதற்கு என்று பெரிய விதித்தபடி இதையெல்லாம் நாமே தாண்ட வேண்டும். நம்மை தூக்கி கொண்டு தாண்டுவதற்குரிய ஒரு பெரும் வேண்டியாக எதிர்மான இருக்கும்போது அவருடைய திருமணத்துக்கு முரண்படாமல் மாறுபடாமல் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. நாம் எதுவும் புதிதாக செய்ய வேண்டியது அவருடைய திருவுள்ள குறிப்பிற்கு மாறுபடாமல் நடந்து கொண்டாலே அந்த வேண்டியினுடைய பிடர்மையை ஒட்டி கொண்டிருக்கின்ற சிறு அணுவாக நாம் இந்த மலைகளை தாண்டி கொள்வோம். அதுபோல இந்த பிறர் நிறுத்தம் வராது என்பது மிகப்பெரிய பொருள். ஆச்சாரியர்களுக்கு எப்படி உண்டாகுன்றால் தன்னை யார் அண்டி இருக்கிறார்களோ அவரிடத்திலே கிருப்பை உண்டாகும். அண்டாதவர்களிடத்திலே பல கிருப்பை உண்டாகும். துவேஷிக்கிறவர்களிடத்திலே பரம கிருப்பை உண்டாகும் என்றால் அண்டி இருப்பவர்கள் தன்னிடத்தில் இருப்பவர்களாலே தன்னுடைய ஆச்சாரத்தினாலே கலைத்திருப்பார்கள். அண்டாதவர்களிடத்திலே அவர்கள் அண்ட வேண்டும் என்ற பாதிப்பு இருக்கும். விரோதித்திருப்பவர்களுக்கு எம்பெருமானியரையும் தண்டித்து விடுவானோ என்ற அச்சமும் அவரிடத்தில் பரம கிருப்பையும் இருக்கும். அதே போல இந்த உலகத்தவர் மக்களுடைய ஒரு சுபாவம் என்னவென்றால் உயர்ந்தவர்களை எண்ணி ஆசிரிப்பார்கள். சிலர் உயர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டால் அவர்களிடத்தில் பக்தி பிரீத்திகளை வெற்றி பண்ணுவார்கள். இதே ராஜச பிரகிருதிகளை இருந்தால் அவர்களிடத்தில் வைஷம்யம் மாத்தனை முதலான குணங்களை செய்வார்கள். தாமச பிரகிருதி இருந்தால் வினோத குணங்களை வெளிப்படுத்துவார்கள். அதுபோல எப்படி ஆச்சாரியர்கள் நம்மிடத்துல கிருப்பை பரக்கிருப்பை பரக்கிருமை போல நம்மிடத்துல ஆச்சாரியருடைய விஷயத்திலே நமக்கு சத்துவகுணம் இருந்ததானால் ஆச்சாரியர்களை ஏற்கவும் அவருடைய திருவடிகளை சென்று வைக்கவும் நாம் கடப்படுவோம். ராஜசம்பரம் இருந்ததென்றால் அவர்களிடத்துல விடுக்க பொறாமையாக முயற்சி செய்வோம். அதை அப்படியே வளர்த்து விட்டால் அவர்களிடத்துல ஒரு பெரும் பகையாகி ஆத்மஜீவனத்தில் கழித்துவிடும். இதை எப்படி கொண்டு வருவது என்று கேட்டால் மூன்று செயல்களாக கொண்டு வர முடியும். ஒன்று பிரார்த்தனை, இரண்டாவது உபதேசம், மூன்றாவது தேஜஸ். அதாவது பரவரமுனிந்தருடைய நிச்சயம் சந்தேகமாக இருக்கின்ற ஸ்தோத்திரங்களையும் வைபவங்களையும் ஆழ்ந்தாய்ப்பட்டவர்கள் யார் யாரை பார்க்கிறார்களோ கண்ணோய்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கண்ணோய் மற்றவருக்கும் பரவுவது போலே இப்படிப்பட்டுள்ள தேகபிஷிச்சர்கள் எங்கெங்கு பார்க்கிறார்களோ எம் எம் மசதி சக்குஷா அவர்கள் எல்லாரும் பரவரமுனை பிரபலர்களாக ஆகிவிடுவார்கள். தேஜஸ் உபதேசம் என்பது பரவரமுனைந்தருடைய வைபவங்களை எல்லாம் எளிய நடையிலே பழமுடிகளிலே பரப்பி அவர்களிடத்தில் இதெல்லாம் ஏற்படும்படி செய்யும். இதிலும் சிதுந்தாதவர்கள் அல்லது இந்த ஒரு ஆட்படுத்துகைக்கு ஒவ்வாதவர்களிடத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் எம்பெருமானாருடைய திருவடி நிழலாகவும் அவருடைய உங்களுக்கு காதலே வடிவான பரவரமுனைந்தருடைய திருவடி கடல்களிலே இவர்களை எல்லாம் அவர்கள் வெறுத்து வருகிறாலும் நாம் இணைந்து தன்னுடைய பரம கிருப்பையினாலே அவர்கள் வியப்பட வேண்டும் என்று நம்மை பிரார்த்திக்க வேண்டும். ஆக பரவரமுனையினுடைய
சின்னங்களாய் அழைத்த உங்களுக்கு வைணவ வித்துக்களை எதிர்ப்பதற்காக இருக்கின்ற பெரியோர்கள் தங்களுடைய தகத்தாலும் கருணை கடைகள் நோக்கினாலையும் அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய உபதேசங்களாலையும் மற்றும் அடியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வரவரன் என்பதை பாதங்களில் வேண்டுகொள்ளும் விடுப்பதாலையும் இத்தகைய சேற்றர்களாக இருக்கின்ற வரவரம் முடிந்தவர்கள் போன்ற ஆச்சாரியர்களுடைய பெருமை அனைவரும் தெரிந்து உணர்ந்து அவர் நம்முடையவர் என்று கொண்டாடி அவர்களும் உயிர்த்து அவர்களும் உயிர்ந்து அவர்களை சார்ந்தவர்களும் உயிர்த்து கரைவரம் செல்லாமடி அனைவருக்கும் நல்லூர் முடிவர்கள் என்று தேனை மலரும் வரவரம் முடிந்தவர்களுடைய திருப்பாளர்களை வேண்டி இறங்கி வாழ்த்து விடைபெறுவோம்.